ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் ஸ்கூலோட ஃபைனல் பட்டை தான் பார்க்க போகிறோம். என்னன்னா அதுக்குள்ள ஃபைனல் பட்டனா, இது ஒரு மினி ட்ராமா காய்ஸ், ஸோ அதோட முடிஞ்சு போச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணலாம் கீழே கமெண்ட்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நல்ல ஒரு வித்தியாசமான ட்ராமாவை நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனல் புதுசாக நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் இந்த ட்ராமாவில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் இவன் தான் வில்லனா அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து யோசிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான இது இருக்குது. இதில் மொதல் எத்தனை பேயின்றதும் இதுலேயும் தெரிஞ்சிடும். சரி வாங்க, இந்த ட்ராமாவோட ஃபைனல் பாட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஜியா வந்து பிரீஸ்ட் வந்து கூப்பிட்டுருப்பான். ஆனா ஜியாக்கு வந்து தான் செத்ததே வந்து அவளுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும். அதனால பிரீஸ்ட் என்ன பண்ணுவானா, என்கிட்ட ஒரு இது இருக்கு அப்படின்னு என்ன பண்றாரு போது, நான் ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரங்க கிட்ட இருப்பான். ஆனா போலீஸ்கார வந்து கில்ட்டி ஃபீல் இருப்பான். நான் தான் பைத்தியக்காரன், நான் அன்னைக்கு மட்டும் ஜியா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருந்தனா நான் கண்டிப்பா வந்து என்னத்துக்கு உயிரோடு வந்திருப்பா, எல்லாத்துக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு அவன் பண்ணு இருப்பான். அப்ப நம்மளோட பிரீஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் எப்பயுமே ஒரு டிவில கூப்பிடுவேன், அதனால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரே பண்ணிட்டே இருப்பான். ப்ரே பண்ணிட்டு ஒரு சிலுவை மாதிரி துணியை எடுத்து வச்சுட்டு நீங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவில வர வைப்பான். அப்ப நமக்கு டக்குன்னு பிரீஸ்டுக்கு வந்து ஒரு கனவுலாம் ஞாபகம் வரும், யார் அவ கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஜியா வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மார்னிங் டைம்ல நம்ம போலீஸ்காரன் கோசம் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படி அவன் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜியா கிட்ட வரான். ஜியா கிட்ட வந்துட்டு என்ன நீ என்ன இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒண்ணு இல்ல நான் போலீஸ்காரன் கூட வெயிட் பண்ணிருக்கும்போது, ஓஹோ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரீஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியா வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா அவன் வந்து இவனை வந்து லைட்டா அவாய்ட் பண்ணுவா. நீ இன்னைக்கு நைட்டு என் கூட வரையா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவன் அவாய்ட் பண்ணதை பார்த்து ஏன் என் கூட எல்லாம் வரமாட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ரொம்ப ஓவரா தான் பண்ற, ரொம்ப சீனும் போடுற, அவன் மட்டும் தான் அவன் கூட மட்டும் தான் சுத்துவியா, என் கூட சுத்த மாட்டியா, உங்க அம்மா பத்தி எனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பா பேசுவாங்க. ஸோ அதனால வந்து இவளும் அந்த மாதிரி பொண்ணும் இல்லையா, ஸோ அவங்க அம்மா பத்தி தப்பா பேசுறதுனால இவளும் அந்த மாதிரி பொண்ணா இருப்பான்னு சொல்லிட்டு இவன் அவளை வந்து கொஞ்சம் தப்பாலாம் பேசுறான். நீ ரொம்ப எதனா பண்ணனா உன்னை பத்தி தப்பா ஆன்லைன் எல்லாம் போட்டுருவேன், உனக்கு அசிங்கமா போயிடும் சொல்லிட்டு நம்ம ஜியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வெறுப்பேத்துறான். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜியா வந்து கேட்க, நான் அப்படிதான் பண்ணுவேன் உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜியா வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏடிக்கு போட்டியா பேச, ஓ நீ என்னைய ஏடிக்கு போட்டியா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி ஜியா அந்த பக்கம் அடிக்கிறான். அப்போ ஜியாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லுல போட்டு அவளோட வாய் வந்து கிழிஞ்சிருது. ஓஹோ ஃபேக்கா இந்த மாதிரி வந்து லிப்ஸ்டிக் வச்சு நான் விட்டுருவா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போட்டு அவளை சரியா அடிக்கிறான். அடிச்சு முடிச்சுட்டு ஓவரா பண்றல, நீ என்னைய வந்து இது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிச்சு போட்டு இருக்கும்போது யாரும் அங்க வர சாதம் கேக்குது. வாயை புடிச்சு அழுத்து அழுத்துன்னு அழுத்துறான். நம்மளோட போலீஸ்மேன் தான் பாத்தீங்கன்னா அங்க வருவான். ஏ ஜியா எங்க இருக்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கத்தாதிரின்னு சொல்லிட்டு அவள் வாயை மூக்கு சேர்த்து அழுத்தி உன்னை இங்க விட்டுருவே கூடாது, உனக்கு கொலை பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்து நினைச்சு பயங்கரமா கொலை பண்ணிடுறான். அப்போ அவ செத்து போயிடா, எஜியா உண்மையாக செத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையெல்லாம் ரத்தம் வந்துருது அவனுக்கு. ஐயோ இப்போ என்ன பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா ஆத்திரத்தில் பயந்துட்டே இருக்கான். சரி ஓகே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். அந்த போன்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வந்து இது பண்ணா கொஞ்சம் இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு பிறகு, ஓகே இந்த மாதிரி ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அவர் கழுத்துல போட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா கயிறு எடுத்து கட்டிடுறான். இப்படி பண்ணிட்டா வந்து கழுத்து நெரிச்சு கொலை பண்ணாங்கன்றது வந்து தெரியவே தெரியாது, அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு கொலை பண்ணிடுறான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட பிரசன்ட்ல இருக்கிற பிரீஸ்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறான். இந்த பக்கம் நம்மளோட டீச்சர்லாம் கேட்க என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கூட்டு போறாங்க. என்னதான் நடந்துச்சு, நீ என்னோ ப்ரே எல்லாம் பண்ணிட்டு இருந்த, ஏதோ அவளை எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா ஆச்சு என்பது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரீஸ்ட் வந்து அங்க வந்து போயிடுறான். சோ திரும்பவும் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து நம்ம ஜியா இறந்ததை வந்து அந்த இடத்துல அவன் பாக்குறான். சோ அப்படி சீனை கட் பண்ண இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட பிரீஸ்ட் தான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொலையை பண்ணுது. அது அவங்க பிரின்சிபல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரீஸ்டோட அம்மா கிட்ட பேசாங்க. ஏன்னா பிரீஸ்ட் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அவன் அம்மா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் பாத்துருக்கான் போது அதுக்கு என்ன சார் பண்றது, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, இந்த மாதிரி என் பையன் வந்து கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க, அவன் தான் ஒரு இது எவிடன்ஸ் இல்லையா போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அந்த ஸ்கூல்ல வந்து டிசி வாங்கி கூட்டு வரும்போது நம்மளோட ஜியாவோட அம்மா வந்துட்டு எல்லாத்துக்கு காரணம் நீங்க தான், உன் பையன் தான் வந்து கொலை பண்ணா, உன் பையன் தான், நீ என்னடா பாத்த என்னடா பாத்தன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வர ஜியாவோட அம்மாவை பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. இது நம்மளோட பிரீஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாவது. எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து நம்ம ஜியாவே வந்து அவ பேய் மாதிரி கண்ணுமுடி வந்து நிக்கிற மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுறான். ரொம்ப எந்த பக்கம் பார்த்தாலும் அவ வந்து இருக்கிற மாதிரி தோணுது. அதை டாக்டர் கூப்பிட்டு நம்மளோட பிரீஸ்டோட அம்மா வந்து சொல்றாங்க, இல்ல உங்க பையனுக்கு வந்து டிசஸ்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் இருக்கு, ஸோ அதனால வந்து உங்க பையன் வந்து கொஞ்சம் நாள் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு போது, சரிங்க டாக்டர் என்கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, அவனோட மெமரியில வந்து இந்த சினாரியை வந்து அழிச்சிருங்க, அப்படி அழிச்சுட்டா அவன் வந்து இதெல்லாம் மறந்துடுவான் இல்லையா போது, அப்படி நடந்தா வந்து கொஞ்சம் பாஸ்ட்ல சில விஷயங்களை மறந்துடுவா மேடம் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா நம்ம பிரீஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல இருக்கிற சின்ன சின்ன ஞாபகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மறக்க வச்சிடறாங்க டாக்டர். அதனால தான் அவன் ஒரு ப்ரேயர்
ப்ரேயர் ரூம்லலாம் கூட்டு போயிட்டு சில ஹிப்னோடைஸ்லாம் பண்ணி அவனை ஒரு ப்ரீஸ்டாவே மாத்திடுறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ப்ரெசன்ட்ல ஸ்டோரி வருது. ப்ரெசன்ட்ல பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம ப்ரீஸ்ட்டை பார்க்கறதுக்கு வந்து அவரோட ஹெட் ப்ரீஸ்ட் அதாவது ஃபாதர் ப்ரீஸ்ட் இருக்கா பார்த்தீங்கன்னா அவரை போய் பார்த்தா நம்ம ப்ரீஸ்ட் நம்மளோட வில்லம் பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்து கிடக்கிறான். அதை பற்றி போலீஸ்காரங்க கிட்டலாம் விசாரிச்சிருக்காங்க. போலீஸ்கார் வந்து எப்படி வந்து ப்ரீஸ்ட் இறந்து போனால் நம்ம தெரியல சார், நான் காலையில் வந்து அவர் கூப்பிடலான்னு போனேன் அவர் வந்து தூக்கு போட்டுருக்காரு அப்படின்னு போது இந்த பக்கம் நம்மளோட போலீஸ்காரன் காட்டுறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வேற எங்கேயோ வெளியே போகிறான். அப்போ அவனோட அஸ்டன்ட் வந்து ஏன் சார் போகிறேன்னு போது இல்லடா இதுக்கப்புறம் இந்த கேஸ் நான் விசாரிக்கிறதா இல்லை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு போது சார் உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா நம்ம கிட்ட வந்து பிரின்சிபல் செத்துட்டான்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிளீனிங் லேடி வந்தாங்கல்ல அந்த லேடி வந்து நான் தான் கொலை பண்ண தான் சொன்னாங்கல்ல அவங்க வந்து அவங்க பையன் கொலை பண்ணதான் சொன்னாங்களான் போது ஆமா இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு போது இல்லை சார் அதில் ஒரு சின்ன ஒரு க்ளூ இருக்கு என்னன்னா அவங்க பையன் வந்து அப்பப்போ பிரின்சிபலை போய் மீட் பண்ணியிருக்கான் அதே மாதிரி அந்த பிரின்சிபலும் யோகியமானவன் இல்லை அந்த ஆர்ட் டீச்சரும் யோகியமானவன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையன் சொல்றான். ஏன்டா அப்படின்னு போது இல்லை இந்த பிரின்சிபலும் அந்த ஆர்ட் டீச்சரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த பையனை ஏமாத்திருக்காங்க பிசினஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து இவனை வந்து போலீஸ் கேஸ் கொடுக்கலான்னு கொடுக்க வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் வந்து உன் மேலே போலீஸ் கேஸ் கொடுத்துருவோம்டா இந்த மாதிரி கவர் வச்சு கழுத்தில் கட்டி போட்டு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பையனை வந்து அவங்க கிட்ட இருக்கிற காசெல்லாம் ஏமாத்தி பிடுங்கிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளோட போலீஸ் மேனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியான் போது ஆமா இதெல்லாம் வந்து இதனால தான் நடந்துச்சு போது நம்மளோட போலீஸ் மேனுக்கு வந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ரீவைன் ஆகுது. என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணிருப்பாங்க பாருங்க ஒரு லேடியை அந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபலும் ஆர்ட் டீச்சர்னு சொன்னா பாத்தீங்களா அந்த ஆர்ட் டீச்சர் தான் அந்த லேடியே அவங்களும் வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த கிளீனிங் லேடியோட பையன். ஸோ அவனை வந்து ஏமாத்திருப்பாங்க சில பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆவிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர் இருக்கான் பாருங்க அவனுக்குள்ள பூந்து ஃபர்ஸ்ட் அந்த லேடியை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஏன் அந்த கவர் போட்டு அந்த மாதிரி கொலை பண்றானா இவங்க வந்து அவனை பிளாக்மெயில் பண்ணிருப்பாங்க நீ வந்து இந்த பண விஷயம் மோசடி பண்ணதை வந்து போலீஸ் கிட்ட சொன்னா நாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு நீ தான் பண்ணனு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் வந்து அந்த மாதிரியே வந்து மத்தவங்களை கொலை பண்ணிடறான் நீங்க என்கிட்ட பொய்யா சொன்னது நான் உண்மையாவே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்ட் டீச்சரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் பிரின்சிபலையும் பாத்தீங்கன்னா அந்த கிளீன் பண்ற லேடியோட பையனே வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணிருப்பான். இது எல்லாமே டீச்சரோட உடம்புக்குள்ள இருந்து கொலை பண்ணிருப்பான். இது எல்லாமே நம்ம போலீஸ் மேனுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பிரீஸ்ட் வந்து தூக்கு போட்டு செத்தான் இல்லையா ஸோ அவன் தூக்கு போட்டே சாகல அவனுக்கு வந்து அந்த டிப்ரெஷன்ல ரொம்ப இருக்கும்போது அவன் ஜன்னல் ஓரமா அந்த பக்கம் பார்த்தா நம்மளோட ஜியா வந்து நிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது ஜியாவே இல்லை நம்ம டீச்சர் தான். அவன் வந்து அந்த பேய் இறந்து அவளை வந்து பயமுத்திருப்பான் அதனாலதான் அவன் தூக்கு போட்டு அவன் இறந்து போயிருப்பான். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹானியா கிட்ட வந்து நம்மளோட டீச்சர் வந்து பேசுறாரு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு போது தெரியல சார் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல நான் அந்த ஸ்கூல்ல மட்டும் படிக்கவே மாட்டேன் நான் வேற எங்கனா ஸ்கூலுக்கு போலான்னு இருக்கேன் ஏன் வந்து பிரீஸ்ட் தூக்கு போட்டு செத்தாருன்னு எனக்கு தெரியலன்னு போது விடு நமக்கு தெரியாத அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் வந்து சொல்லிருக்கான். ஆனால் எல்லாத்துக்கு காரணம் அந்த தலைவன் நம்ம டீச்சர் தான். அவன் உடம்புக்குள்ளதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா அந்த பேய் இருந்திருக்கு. நீ வந்து எதையும் யோசிக்காத உனக்கு லைஃப்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி உனக்கு ஹெல்ப்னாலும் சரி என்ன வந்து கூப்பிடு என்ன வந்து கேள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீச்சர் வந்து சொல்றான். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீச்சரை பார்த்து கேட்கல நான் ஒரு வெக்கேஷன் மாதிரி போலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் பத்தி நான் போவான். அப்ப டீச்சரோட முகத்தை ரெண்டு விதமா காட்டுறாங்க. ஒன்னு நம்மளோட ஜியாவோட ஆவியும் இன்னொன்னு நம்மளோட அந்த கிளீனிங் லேடி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட பையனோட ஆவியும் வந்து பாத்தீங்கன்னா டீச்சருக்குள்ளதான் இருக்கு. அப்ப டீச்சர் போகும்போது பாய் பாய்னு சொல்லிட்டு அவனோட கையை காட்டும் போது அவனோட கையில பாத்தீங்கன்னா அந்த எட்டுன்ற சிம்பிள் அந்த ஜியாவோட கையில இருந்துச்சு பாத்தீங்களா அதே சிம்பிள் இருக்கு. இதை நம்மளோட ஹானியா பார்த்துட்டு ஒரு மாதிரி அவ யோசிக்கிறா. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம டீச்சர் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரீஸ்டோட அம்மா இருக்காங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு கால் பண்றான். அம்மா எப்படிமா இருக்கீங்க ஏமா அந்த மாதிரி அவன் பண்ணிக்கணும் அப்படின்னு போது நீ யாருப்பான் போது நான் தான் டீச்சர் பேசுறேன் அவனோட கிளாஸ்மேட் ஆச்சான்னு போது ஆமாப்பா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து 8 வருஷம் ஆகுதுன்னு போது இல்ல இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட வந்து பேசணும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கே பாத்தீங்கன்னா நம்மளோட டீச்சர் வந்து போறான். எதுக்கு வேற என்னத்துக்கு போட்டு தரலதான் ஏன்னா பிரீஸ்டோட அம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண பலத்தை வச்சுட்டு வந்து தான் பையன் வந்து நிரப்புறாதுன்ற மாதிரி நிரூபிச்சிருப்பாங்க அதனால வந்து அவங்களையும் வந்து போட்டு பழி வாங்கிட்டா இந்த கதை இதோட முடியுன்றதுனால இவனை இங்கே இதோட இந்த பாட்டை முடிக்கிறாங்க. இது ஒரு மினி ட்ராமா கைஸ். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன். நானே யோசிச்சு பார்க்கல இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் இதில் எத்தனை பேயின்ற மாதிரி கேட்டீங்க. ஸோ மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 3 பேய் இருக்கும். ஒன்று நம்ம ஹானியாவோட அப்பா. ஸோ அவங்க அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அவங்க அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹானியாவோட அம்மா தான் ஹானியோட அப்பாவே கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெளியே எல்லாருக்கிட்டே வந்து ஹானியாவோட அப்பா தூக்க மாட்டினாரு அப்படின்ற மாதிரி வந்து கதை கட்டியிருப்பாங்க. அதை வந்து தெரிய வைக்க தான் ஹானியோட அப்பா வந்து ஹானியோட அம்மாவோட உடம்புக்குள்ளே வந்துட்டு நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாடியிலேருந்து தள்ளி விட்டு அவர் சாவடிச்சிருப்பாரு. இன்னொரு பேய் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியா. ஸோ ஜியா வந்து கொலை பண்ணது நம்மளோட பிரீஸ்ட் தான். ஆனால் இதை வந்து யாருக்கும் தெரியாம பிரீஸ்டோட அம்மா வந்து எல்லாருக்கும் மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க. பிரீஸ்டுக்கே மூடி மறைச்சிட்டு இருப்பாங்க அந்த மெமரி எல்லாமே டெலிட் பண்ணி. ஆனா அது அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவனே தூக்க மாட்டின்னு செத்துறான். அவன் சாவலனாலும் நம்மளோட ஜியாவோட உடம்புல இருக்கிற நம்ம டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவனை பயமுறுத்தி கொலை பண்ணிடுறான். நெக்ஸ்ட் பே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளீனிங் லேடி இருக்காங்களா. ஸோ அவனோட பையன் தான். அவன் பையனை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபலும் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஆர்ட் டீச்சர் அந்த ஆர்ட் டீச்சரும் வந்து பாத்தீங்கன்னா அவனை மயக்கி வசனம் எல்லாம் பேசி அவனை வந்து பாத்தீங்கன்னா அவன் கிட்ட இருக்கிற காசெல்லாம் வந்து பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. அந்த காசை திருப்பி கேட்கும் போது நீ இந்த மாதிரி பண்ணனா நான் வந்து உன் மேல ஒரு பொய் கேஸ் கொடுத்துருவேன் இந்த மாதிரி கவரை கட்டி கழுத்துல போட்டது மாதிரி பொய் கேஸ் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு இவனை வந்து ஏமாத்திருப்பாங்க. அதனால அவன் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டு இருப்பான். சூசைட் பண்ணி ஆவியா வந்து அவங்க அம்மா உடம்புலயே போய் பிரின்சிபலையும் போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் நம்மளோட டீச்சர் உடம்புல
ரூம்ல போயிட்டு ஆர்ட் டீச்சரையும் போட்டு தள்ளுறான். ஸோ இதோட இந்த ட்ராமா ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ வேற எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம வேற எதனா ஒரு நல்ல ட்ராமாவை பார்க்கலாம். அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ், கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் பாய் பாய்.